நம்ம பதஞ்சலி மனதினுடைய விருத்திகள், அதாவது மனதினுடைய எண்ணங்கள் என்னென்ன முறையில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். யோக சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம். இன்னி நாம் பார்க்க போகிறது நித்ரா. நித்ரா அப்படின்னா தூக்கம். அபாவ பிரத்யாலம்பனா தமோவிருத்திர் நித்ரா. அதாவது நமது தூக்கத்திலே உடலும் மனமும் அமைதி அடைகிறது. தமோ குணம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு தூக்கம் ஏற்படுகிறது. அதனாலே உடலும் மனமும் அமைதியாக இருக்கிறது. இத்தமோ குணம் ஒரு எண்ணமா அல்லது ஒரு ஆக்டிவிட்டியா அப்படின்ற கேள்வி வரும். இப்போ நம்ம நன்றாக தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப திருப்தியாக தூங்கினோம், இல்லை நாம் தூக்கம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு எண்ணம் தூக்கத்துக்கு பிறகு வருகிறது. அதனால் நித்ரையுமே ஒரு ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நித்ரை வரும்போது, அதாவது தூக்கம் வரும்பொழுது, மற்ற எல்லா விருத்திகளுமே இதில் மறைஞ்சு போகிறது. நம்ம இன்றைக்கி வீரபத்ர ஆசனத்தில் எப்படி ட்விஸ்ட் காம்பனண்ட்டை கொண்டு வர்றது, அதாவது உடம்புடைய முறுக்கத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற ஆசனம், அதாவது கழுத்து வலி இல்லை தோள்பட்டையில் ஸ்டிஃப்னஸ் அவங்க இருந்ததுன்னா இந்த மைல்டு ட்விஸ்ட்னால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வீரபத்ராசனால் மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதே வீரபத்ராசனால் எப்படி ஒரு ட்விஸ்ட் காம்பனண்ட்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்கில் ஷோல்டரில் ஏதாவது பெயின் இருந்ததுன்னா எப்படி இந்த வீரபத்ராசனத்திலேயே அந்த ட்விஸ்ட் காம்பனண்ட்டை கொண்டு வந்து அந்த பெயினை கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலை சேர்த்து வச்சு நில்லுங்க. இடது காலை முன்னாடி கொண்டு வாங்க. வலது பாதம் லேசாக திரும்பட்டும். நேராக பாடியை திருப்பிங்க, நேராக பாருங்கள். இப்போ மூச்சு எல்லை எடுத்துக்கிட்டே முட்டியை மடக்கி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஹேல் பெந்தனி ஓப்பன் அப் தி செஸ்ட். இப்போ எக்ஸேல் பண்ணிகிட்டே வலது கையால் இடது தோள்பட்டையை தொடுங்க, திரும்பி பாருங்கள். இப்போ இன்ஹேல் பண்ணிவிட்டு கையை ஓப்பன் பண்ணுங்கள், நேராக பாருங்கள். முட்டி மடங்குன நிலையிலே இருக்கட்டும். எக்ஸேல், இப்போ இடது கையால் வலது தோள்பட்டையை தொடுங்க, திரும்பி பாருங்கள். இன்ஹேல். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக பழைய நிலைக்கு வந்துடணும். காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டே கையை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இடது காலை பின்னாடி கொண்டு போயிடுங்க, நேராக நில்லுங்க. இதே மாதிரி வலது காலை முன்னாடி கொண்டு வாங்க. இடது பாதத்திலே சத்திருப்பணும். பாடியை நேராக திருப்பிக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுக்கும்போது முட்டியை மடக்கி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். கை ஷோல்டர் வரைக்கும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது கையால் வலது தோளை தொடுங்க, திரும்பி பாருங்கள். இப்போ மூச்சு உள்ளே எழுக்கும் பொழுது கையை நேராக கொண்டு வந்துடுங்க, நேராக பாருங்கள். இப்போ மூச்சை வெளியே விடும்போது வலது கையால் இடது தோள்பட்டையை தொடுங்க, திரும்பி பாருங்கள். இப்போ மூச்சை இழுக்கும்போது கையை நேராக கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கையை கீழே கொண்டு வந்துடணும். காலை ஸ்ட்ரைட் பண்ணிடணும். வலது கால் பின்னாடி போயிடும், நேராக நில்லுங்க. இப்போ இதே இதை நம்ம இன்னொரு முறை பார்க்கலாம். லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், இடது காலை முன்னாடி வைங்க. வலது பாதம் லேசாக திரும்பட்டும், நேராக பாருங்கள். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டியை மடக்கி கைகளை ஓப்பன் பண்ணுங்கள் ஷோ தோள்பட்டை வரைக்கும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது கையால் இடது தோள்பட்டை தொடணும், திரும்பி பார்க்கணும். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க, நேராக பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது கையால் வலது தோள்பட்டை தொடுங்க, திரும்பி பாருங்கள். மூச்சை எடுத்துக்கிட்டே கையை சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்களை ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. கையை கீழே கொண்டு வந்துடுங்க. இடது காலை பின்னாடி கொண்டு போயிடுங்க, நேராக நில்லுங்க. இப்போ வலது காலை முன்னாடி வைங்க. இடது பாதத்தை லேசாக திருப்பணும், நேராக பாருங்கள். இப்போ மூச்சை இழுக்கும்போது முட்டியை மடக்கி கைகளை ஓப்பன் பண்ணுங்கள் தோள்பட்டை வரைக்கும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக தோள்பட்டை தொடுங்க. இடது கையால் வலது தோள்பட்டையை பாருங்கள். இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே கைகளை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது தோள்பட்டையில் வலது கையால் தொடுங்க, பாருங்கள் அந்த பக்கம்.
இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே நேராக பாருங்கள், கைகளை பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க, கையை கீழே கொண்டு வந்துடுங்க. வலது கால் பின்னாடி போயிடட்டும். இப்போ நம்ம இந்த ஆசனத்தை பார்த்தோம், அதாவது கைகளை முட்டியை மடக்கி தோள்பட்டை வரையும் கொண்டு போயிட்டு வலது உள்ளங்கையால் இடது தோள்பட்டையை தொடும்போது கழுத்தையும் லேசாக திருப்புறது. இதனால் என்ன ஆகும்னா, கழுத்து பகுதியில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ், தோள்பட்டையில் இருக்கிற ஒரு இறுக்கம், இதெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வீரபத்ர ஆசனாவுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் இது கிடைக்கும். அதாவது மார்பு கூடி விரிகிறது, சுவாசம் நல்ல முறையில் இம்ப்ரூவ் ஆகும், இம்யூன் சிஸ்டம் நல்ல ஸ்ட்ரென்த்தாகும், கூன் விழுவது தடுக்கும், அது மட்டும் இல்லை தன்னம்பிக்கை கூடும், முதுகுத்தண்டு நல்ல முறையில் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது எல்லாமே இதுலேயும் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய மாடிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் ட்விஸ்ட்டு. வீரபத்ராசனாலேயே போயிட்டு உடம்பு இன்னும் கொஞ்சம் முறுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வீரபத்ராசனத்தில் ட்விஸ்ட் காம்போனன்ட் எப்படி கொண்டு வர்றதுங்கிறத பார்த்தோம், அது வந்து மைல்டு ட்விஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு இன்டென்ஸ் ட்விஸ்ட் இதில் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு இன்டென்ஸ் வேலை, அதாவது ஹிப்போடு சேர்த்து ட்விஸ்ட் பண்ணுறது, ஸ்பைனும் சேர்ந்து ட்விஸ்ட் ஆகிறது, அப்டமன் ஸ்பைன் எல்லா இடத்துக்குமே ஒரு நல்ல ட்விஸ்ட் கிடைக்கும். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இடது காலை முன்னாடி வைங்க, வலது பார்த்து திருப்பிடுங்க, நேராக பாருங்கள். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டியை மடக்கி கைகள் ரெண்டையும் தோள்பட்ட வரையும் கொண்டு வாங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். மூச்சு இழுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க, மூச்சை வெளியே விடும்போது காலை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு கை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இடது காலை பின்னாடி கொண்டு போயிடுங்க, நேராக நில்லுங்க. இப்போ இதே இது வலது காலில் பார்க்கலாம், வலது காலை முன்னாடி வைங்க, இடது பாதம்லேயே சத்திருப்புங்க, நேராக பாருங்கள். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை மடக்கி கைகளை ஓப்பன் பண்ணுங்கள் தோள்பட்டை வரைக்கும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடதுபுறமாக நல்ல உடம்பு முறுக்கி நேராக பாருங்கள். மூச்சு இழுத்துக்கிட்டே சென்டருக்கு வந்துடணும், இன்ஹேல் பண்ணிட்டேன். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கையை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ வலது காலை பின்னாடி கொண்டு போயிடுங்க, நேராக நில்லுங்க. இதே இது நம்ம இன்னொரு முறை பார்க்கலாம். இடது காலை முன்னாடி வைங்க, வலது பாதலையே சத்திரும்பட்டோம், நேராக பாருங்கள். மூச்சு இழுத்துக்கிட்டே முட்டியை மடக்கி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக முறுக்குங்க, ட்விஸ்ட் பண்ணுங்கள். மூச்சு இழுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலதுபுறமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள், உடம்பு முறுக்குங்க வலதுபுறமாக. மூச்சை இழுத்துக்கிட்டே சென்டருக்கு வந்துடுங்க, மூச்சை வெளியே விடும்போது காலை ஸ்ட்ரைட் பண்ணிகிட்டே கை கீழே கொண்டு வந்துடுங்க. இடது காலை பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுங்க, நேராக நில்லுங்க. இப்போ வலது கால் முன்னாடி வந்துடட்டோம், இடது பாதம் லேசாக திருப்பிக்குங்க, நேராக பாருங்கள். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை மடக்கி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள், உடம்பு நல்லா முறுக்கட்டும் வலது பக்கமாக. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க, மூச்சை வெளியே விடும்போது இடது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். மூச்சை இழுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க, மூச்சை வெளியே விடும்போது காலை ஸ்ட்ரைட் பண்ணிகிட்டே கை கீழே கொண்டு வந்துடுங்க. வலது கால் பின்னாடி போயிட்டோம், நேராக நில்லுங்க. இப்போ நம்ம இன்டென்ட் ட்விஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். வீரபத்ராசனாவில் போயிட்டு உடம்பையே இடது பக்கமும் வலது பக்கமாக எப்படி முறுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்.
இது பண்ணுவதனால முதுகுத்தண்டு நல்ல முறையில் ட்விஸ்ட் ஆகுது. வீரபத்ராசனால் போயிட்டு முதுகுத்தண்டு ட்விஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடிவயிறுமே நல்ல அமுக்கமும் கிடைக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, வீரபத்ராசனா கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதாவது முதுகுத்தண்டு பலம் பெறுவது, முதுகுத்தண்டு பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் இதில் முறுக்குவதனால அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் நல்ல முறையில் சீராகும், அதிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் டோனாகும், நல்ல மார்பு பகுதி விரிகிறதுனால மூச்சு வாங்கி விடக்கூடிய திறன் அதிகரிக்கும், மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகும், தோள்பட்டை கழுத்து கைகள் இதற்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வலு கிடைக்கும். நல்ல இன்டென்ஸ் ட்விஸ்ட் பண்ணுறதுனால இடுப்பு பகுதியுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்ல இம்ப்ரூவ் ஆகும். அதனால் அந்த பக்கத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் மிகுந்த சீரான முறையில் செல்லும். இந்த ட்விஸ்ட் பண்ணும் பொழுது உடம்பும் கால்களும் அதே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால நம்முடைய மனமும் ஒரே நேர்கோட்டில் குவியும், அதாவது மனம் ஃபோக்கஸ் ஆகும்.